ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ வீடியோவில் நம்ம பிக் பாஸ் 7 தமிழ் பற்றின ஒரு முழு அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் சும்மா கிரிட்டு கிரிட்டுன்னு போவோம், வியூஸும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிறத நம்பிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பிக்பாஸ் சீசன் 7 தமிழ் இல்லை அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஓ என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் அதை சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பாருங்கள் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டே வந்து பிக்பாஸ் 7 தமிழ் ஏன் சீக்கிரம் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்து உங்களுக்குள்ளே வந்து வரணும். ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அக்டோபர் நவம்பர் தான் வந்து ஆரம்பிக்கும், நவம்பர் கூட போகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உங்களுடைய மைண்ட் செட் என்ன, இல்லை நீங்கள் ஏன் அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி வந்து சோர்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நியாயமாக ஜென்யூனாக வந்து வந்துச்சு. ஸோ என்னுடைய கான்செப்ட் படி நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்யூனான ஒரு சோர்ஸ் தான், அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஜூலை எண்டு, இப்போ கூட நான் வந்து சொல்கிறேன், ஜூலை எண்டு அப்படி இல்லைனா ஆகஸ்ட் 1st to 2nd வீக் தான் வந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் நமக்கு கிடைச்ச அப்டேட். ஆனால் ஏன் பிக்பாஸ் 7 தமிழ் வந்து கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பேசுவோம். அதற்கு முன்னதாக இன்னொரு ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். சரி, ஜூன் ஜூலையில் ஆகஸ்ட்டில் ஏன் வந்து நடத்த போகிறாங்க பிக்பாஸை, இதுக்கு முன்னாடி ஏன் நடத்துனாங்க, அப்புறம் கொரோனா வந்தப்புறம் ஏன் வந்து டிலே பண்ணாங்க, அதை திருப்பி ஏன் வந்து கொண்டு வர மாட்டாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கா இல்லையா, நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். கொரோனா முன்னாடி 3 சீசன் வரைக்குமே பிக்பாஸ் வந்து ஜூனில் ஆரம்பிச்சிருவாங்க, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் முடிச்சுட்டு அக்டோபர்லேருந்து தீபாவளி எல்லாம் ஃபேமிலியோட கொண்டாடிட்டு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அடுத்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ ஆரம்பித்தது, இந்த 3 வருஷமாகவே கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு, போன சீசன் தான் ஓரளவுக்கு இல்லை, பட் அப்படி இருந்தாலும் கொரோனா டெஸ்ட் எடுத்து தான் அனுப்பிச்சாங்க. பட் இந்த வாட்டம் ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு, வி ஆர் அவே ஃப்ரம் கொரோனா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று அந்த பட்ஜெட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பயங்கர பட்ஜெட்டில் வந்து இந்த பிக்பாஸ் வந்து கொடுப்பாங்க, அதாவது தீபாவளிக்காக இருக்கட்டும், பொங்கலுக்காக இருக்கட்டும், செலிப்ரேஷன்ஸ், கிறிஸ்மஸ் எல்லாமே அந்த 3 மாதத்துக்குள்ளே தான் வரும், ஒட்டுமொத்த பண்டிகையும் வந்து அந்த 3 மாதத்துக்குள்ளே தான் வரும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது ஒரு காரணம் முன்னாடி வர்றதுக்கு. இன்னொன்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஸ்டார் தான் பண்ணுறாங்க, இவங்களும் ஸ்டார் தான் பண்ணுறாங்க. அப்படி இவங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த பேட்டர்னுக்கு இவங்க வந்துட்டாங்கன்னா வழக்கம் போல் அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இங்கே கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுனால இவங்க முன்னாடி பண்ணுறதுக்கான அந்த பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ரெண்டையும் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. இப்போ கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து நடக்குது, பிக்பாஸும் நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நடந்துச்சு அப்படின்னா, அதாவது ஸ்டார்ட் ஆகாதுன்றேன், அந்த மந்தில் ஸ்டார்ட் ஆகாது அக்டோபரில் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அது பண்ணிச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான் டிஆர்பி வந்து பயம் அடியாகும். இது எந்த பிஸ்னஸுக்கும் பண்ணுறவங்க எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், சரிங்களா. அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு காசும் வந்து இந்த சீசனில் ஆரம்பித்தா, ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பித்தா அவங்களுக்கு வந்து ரெவன்யூவும் வரும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக முடிச்சிடலாம், நிறையா ஸ்பான்சர்ஷிப் கொடுக்க வேண்டாம், டிலே ஆகாது, ப்ளஸ் டிஆர்பியும் அடி ஆகாது அப்படின்ற அந்த ஒரு கருத்தில் கொண்டு அவங்க வந்து இதை பண்ணுறாங்க. அடுத்து இன்னொரு நியூஸ் தெரியும்ல, பிக்பாஸ் சீசன் 7 தமிழுக்கு கமல் சாரோடைய சேலரி ரிவீல் ஆகிருக்கு, 1,000,000,000 அப்படின்ற மாதிரி. என்ன சொல்கிறீங்க, புரியலையே அப்படின்றீங்களா? ஆமாங்க, கமல் சாரோடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 130 கோடி. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ப்ராஜெக்ட் கே அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அதனுடைய ஆஃபர் வந்து 160 crores அஸ் ஆஃப் நவ். பிரபாஸ் அவர்களுடைய டீம் 160 கோடி ஆஃபர் பண்ணுறது ஆகஸ்ட்டில் ரெடியாக இருக்காங்க. ஸோ கமல் சார் வந்து பிக்பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஆகஸ்ட்டில் தான் அவரும் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே நீ ஒரு டீல் கொடுத்தா நான் வந்து பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டாரு. ஏற்கனவே கமல் சாருக்கு 100 கோடி ரூபா சம்பளம் அப்படிங்கிறது தெரியும், 30 கோடி ரூபா ஹைக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அந்த சேலரி நெகோஷியேஷன் அப்படிங்கிறதும் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் இந்த பிக்பாஸ் வந்து கமல் சாரோடைய அந்த பேமெண்ட்டுக்குள்ளே வரலை அப்படின்னா, மேபி அவர் வந்து அதில் போயிட்டாரு அப்படின்னா இங்கே டிலே ஆகும் திருப்பியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்டோபர் நவம்பர் தான், பட் அந்த டிஆர்பி விஷயத்தில் பண்ணும் பொழுது கமல் சாரை ஹோஸ்ட்டு கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, மேபி வேறு யாராவது ஹோஸ்ட் வச்சு பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது பாயிண்ட்டு. இல்லை வெயிட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா டிஆர்பி பார்க்குறதுக்கு அவங்க தயாராகணும், அந்த மாதிரி டிசிஷனை வந்து அவங்க எடுக்கணும். பரவாயில்ல, கிரிக்கெட் வேர்ல்டு கப் தானே, நம்மளும் இதை விடுவோம் பார்த்துருவோம்
ஏதோ ஒன்று பண்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து குப்பையில் போட மாட்டாங்க. ஏன்னா பத்தோட பதினொன்றா முடிகிற ஷோ பிக் பாஸ் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய டிசிஷன் தான். கமல் சார் கன்வின்ஸ் பண்ணுறாங்களா இல்லை இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்பாங்க. சல்மான்கான்லாம் மிஞ்சிட்டாரான்ட்டு. சல்மான்கானை கமல் சார் கண்டிப்பாக மிஞ்சலை. ஏன்னா சல்மான்கான் அவர்களுடைய வந்து கிட்டத்தட்ட 14-15 சீசனாக பண்ணிகிட்டு இருக்காரு பிக் பாஸ் சீசன் ஹிந்தியில். ஓடிடியும் அவர் தான் பண்ணுறாரு. ஸோ அவருடைய பேக்கேஜே வேறு. கிட்டத்தட்ட கமல் சாரோட அவர் வந்து ஒரு 50-60 crore அதிகமாக தான் வாங்கிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட 200 crore கிட்ட வாங்குவார் அவர் அவருடைய எபிசோட்ஸில். ஸோ கமல் சாரும் நீங்கள் அப்படி போட்டு பாருங்கள் 14 சீசனில் எப்படி போயிருக்கோன்ட்டு. ஸோ அதனால் அவர் முந்தி ஆரம்பித்தார். ஃபஸ்ட்லேருந்து அவருக்கு சேலரி அதிகம் அப்படிங்கிறது தான் சரிங்களா. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும், பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி வந்து கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்டுட்ருக்காங்க. ஏலியனா ஏ இல்லடா அப்படின்ற மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் வந்து சொன்னார். என்ன ஏலியன்லாம் அவர் தான் விண்வெளிலேருந்து ஆள் வராங்களாம் அப்படின்ற மாதிரிலாம் சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொன்னாங்க. ஏன்னா இதுன்னு ஏலியன் பாஸா ஆ இது பிக் பாஸுங்க, மனுஷங்களை வச்சு தான் பண்ணுவாங்க, நீங்கள் வேறு எவனாவது வந்து ஏற்றி விட்டுட்டுருப்பேன், நீங்கள் வந்து இங்கே வந்து விட்டுட்டுருக்கீங்க போங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்கள பற்றி விட்டாச்சு. சரி இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அதிர்ச்சி. இன்றைக்கி நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் டபால்னு வந்துட்டு பிரதர் அப்படின்னாங்கன்னா என்னடா அப்படின்னா பாருங்கள் பிரதர் பிக் பாஸ் ஜோடிகள் தெலுங்கு ஆரம்பிச்சிட்டாங்க, முடிச்சிட்டாங்க, ஜோலியை முடிச்சு விட்டாங்க பிரதர். அப்போ அவ்வளோதானா, இனிமேல் முடிஞ்சா? ஏன்னா இவங்க ஜோடிகள் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்தில் இவங்க ஆரம்பிச்சிருவாங்களே பிக் பாஸ் ஜோடிகள் அப்படின்ட்டு. கண்டிப்பாக பிக் பாஸ் ஜோடிகள் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நான் ராஜு அவர்கள்கிட்ட இப்போ ஜோமைக்கிளுடைய பார்ட்டியில் வந்து நம்ம மீட் பண்ணும் பொழுது அவர்கிட்ட முதல் கேள்வியாக தான் கேட்டேன், பிரதர் என்ன பிரதர் இந்த சீசன் பிக் பாஸ் ஜோடி இல்லையா அப்படின்னு கேட்டப்போ இல்லைப்பா இன்னும் அதை பற்றி எதுவும் டிஸ்கஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. பிக் பாஸ் டிலேவா பிரதர் இல்லை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டப்போ அவர் தெரியலன்றார், எனக்கு ஐடியா இல்லை பிரதர் அப்படின்றார். பட் பிக் பாஸ் ஜோடிகள் நான் இந்த வட்டம் கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டார். அது பார்த்த முதலை வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு ஷோ. பிக் பாஸ் ஜோடி தெலுங்கு அப்படிங்கிறது 25 December ஆரம்பிச்சிருக்கு போன வருஷம். பிக் பாஸ் முடிஞ்சோடனே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த வட்டம் பிக் பாஸ் ஜோடிகளே அது கிடையாது தெலுங்கு ஆரம்பித்தது. அடே அது வேறடா, உங்கள் அப்பனை எரிச்சாடா அங்கே இருக்குடா அப்படின்ற மாதிரி அந்த ஆளுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போயிடுச்சு. நீதானே டான்ஸுன்னு சொல்லிட்டு சதாவும் ராதாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ வந்து பண்ணுறாங்க டான்ஸ் ஷோ. அது வந்து இப்போ தெலுங்கில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்புறம் எப்படி இது நடக்கும்ன்ற அது வேறு இது வேறு ஜோடிகள் கிடையாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வர விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஜெனனி போல் ஒருவங்க கண்டஸ்டன்ஸாக ஆட் பண்ணுறாங்க. ஷர்மி அப்படின்னு சொல்லி பொண்ணு ஐபிசி மங்கை அந்த சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நான் வேலைலாம் இல்லைங்க எனக்கு, நான் இலங்கையிலேருந்து வந்திருக்கேன், நீங்கள் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னு அவங்க வந்து பேட்டியில் சொல்லியிருக்காங்க. நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த பிக் பாஸ் 7 தமிழ் டீமு இந்த பிக் பாஸ் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிசி மங்கை மேலே ஒரு குறியாக இருக்காங்களே, ஜனனியை தூக்கிட்டு வந்தாங்க அதே மாதிரி வந்து இந்த புண்ணி தூக்கி வாங்கிலோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்து வந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து அரசியல்வாதி நம்ம விக்ரமன் வந்தார் போன சீசன் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு. வந்தார் வந்து ஒரு அடி தூள் கிளப்பிட்டு போயிட்டாப்புல வந்து அறம் வெல்லும் அப்படின்ட்டுலாம் போயிட்டாப்புல சரிங்களா. அது வென்றுச்சா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அடுத்து இந்த சீசனில் ஒரு ஃபீமேல் அரசியல்வாதி வராங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? ஆமாங்க, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி கமல் சாரோடைய கட்சியில் இணைந்த வினோதினி வைத்தியநாதன் அவர்கள் அவங்க திடீர்னு பேசுகிறாங்க. கமல் சார் கூட வந்து கொள்கை கூட்டணின்றாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபயர் வந்து கிரியேட் ஆகுது. திடீர்னு அவங்க வந்து பயங்கரமாக அடித்து நகர்த்துறாங்க எல்லாத்தையுமே. யாருன்னா கொள்கைன்னு கேட்கறதுக்கு உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க. ஸோ கமல் சார் சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது ஸ்னேகனுக்கும் இப்படி தான் வந்து அல்டிமேட்டுக்கு வந்து வாய்ப்புகள் வந்தது அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஸ்னேகன் அவர்கள் வந்து பெரிய ஆள் தான் அப்படிங்கிறது தான். இவங்களும் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப மேபி இந்த வட்டம் ஃபீமேல் அரசியல்வாதியாக வினோதினி வைத்தியநாதன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் கண்டஸ்டன்ஸுடைய லிஸ்டோட அப்டேட்டு. ஸோ பிக் பாஸ் 7 தமிழ் கண்டிப்பாக இருக்கும், இல்லைலாம் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் பிக் பாஸ் ஜோடிகள் வந்துருச்சு பிரதர் தமிழில் வருமா அப்படின்ற மாதிரி நான் அதுக்கான கிளாரிட்டி நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. என்ன பொறுத்த நான் இப்பயும் ஸ்டாண்ட் பண்ணுறேன் August 2nd week ஃபஸ்ட்டு செகண்ட் இல்லை ஜூலை எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நான் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நாளை இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன்.